ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்ற லெசன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்துட்டு ஏற்கனவே ப்ரிப்ரேஷன் பார்த்துருந்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், சரிங்களா? ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட இயற்பியல் பண்புகள் என்ன மாதிரி இருக்கும், லிக்விடாக இருக்குமா, கேஸாக இருக்குமா, சாலிடாக இருக்குமா அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறது, சரிங்களா? லோயர் மெம்பர்ஸ், சரிங்களா? லோயர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் 4 கார்பன் வரைக்கும், சரிங்களா? நைட்ரோ மீத்தேன் இல்லைனா நைட்ரோ ஈத்தேன், நைட்ரோ ப்ரொபேன், இந்த மாதிரி லோயர் மெம்பர்ஸ் அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாகவே என்னவாக இருக்குமா, லிக்விட்ஸாக இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இதோட ஹைட்ரஜன் பாண்டிங், சரிங்களா? இதோட பாயிலிங் பாயிண்ட், சாரி, இதோட பாயிலிங் பாயிண்ட் வந்துட்டு என்னவாக இருக்கும், கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா டியூ டு போலார் நேச்சர். போலார் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட்டாக ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? வாட்டர் இஸ் ஏ போலார் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் என்னதுப்பா, H2O. அப்போ வாட்டர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, போலார் சால்வெண்ட். ஏன்னா இதை செப்பரேட் பண்ணிங்கன்னா ஹச் ப்ளஸ்ஸாகவும் OH மைனஸாகவும் பெரிய கிடைக்கும். அதனால் ஈக்குவல் அமௌண்ட்டாக ப்ளஸ் மைனஸ் இருந்தால் அந்த காம்பவுண்டாக போலார் காம்பவுண்டு. இந்த ப்ளஸ் மைனஸ் இருக்கிறதுனால இந்த அட்ராக்ஷன் இருக்கும், அட்ராக்ஷன் இருக்கிறதுனால ஹை பாயிலிங் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அட்ராக்ஷன் இருந்தால் அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும், அதனால் பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். அதனால் வாட்ரு வாட்ரு வந்துட்டு என்னது, போலார் நேச்சர்னால இது வாட்டரில் இந்த ஆர்கானிக் காம்பவுண்டாக இருந்தாலும் ஸ்பேரிங்லி சாலிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பேரிங்லினா பகுதி அளவே கரையும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஓரளவுக்கு கரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், கார்பன் டை சல்ஃபைடு, ஈத்தர், சரிங்களா, பென்சின், ஆல்கஹால், இந்த மாதிரியாகவே ஆர்கானிக் சால்வெண்ட்ஸில் ஈஸியாக கரைஞ்சிரும், ஆனால் வாட்டரில் ஸ்பேரிங்லி சாலிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், சரிங்களா? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் 3 கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் ரிடக்ஷன், செகண்ட் ஒன் ஹைட்ரோலைசிஸ், தேர்ட் ஒன் ஹாலஜினைசன், சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னது ரிடக்ஷன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், சரிங்களா? ஹைட்ரஜனை சேர்க்கணும் அப்படி இல்லைன்னா என்னப்பா, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். கான்செப்டை மட்டும் சொல்கிறேன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இல்லைன்னா என்ன சொல்லலாம், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், ஹைட்ரஜனை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? இதுக்கு நம்ம நைட்ரோ காம்பவுண்ட்ஸில் என்னன்னு பார்க்க போகிறோம். ஹைட்ரோலைஸ்னாப்பா அடிஷன் ஆஃப் வாட்டர், சரிங்களா? வாட்டர் சேர்க்கறதுக்கு பிறகு என்னது, ஹைட்ரோலைசிஸ், ஹைட்ரோனா வாட்டர். ஹாலஜினைசன்னா உங்களுக்கு தெரியும், ஹாலஜின்ஸ்னா 17th குரூப் எலமெண்ட், ஃப்ளோரின், குளோரின், ப்ரோமின், அயோடின், இதெல்லாம் வந்துட்டு என்ன இருப்பாங்க, ஹாலஜன்ஸ். அப்போ இந்த ஹாலஜன்ஸை போய் ஏதாவது ஒரு ஹச் ப்ளஸ்க்கு பதில் ரிங், ரிங்கில் அது இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு பேர் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஹச் ப்ளஸ்க்கு பதிலாக ஃப்ளூரினையோ இல்லை குளோரினையோ இல்லை ப்ரோமினையோ இல்லை அயோடினையோ சேர்க்குற ரியாக்ஷன்ஸ்க்கு பேர் தான் அது ஹாலஜினேஷன், சரிங்களா? ஃப்ளூரினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளூரினை சேர்த்திங்கன்னா குளோரினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, குளோரினை சேர்த்திங்கன்னா. ப்ரோமினை சேர்த்திங்கன்னா ப்ரோமினேஷன், அயோடினை சேர்த்திங்கன்னா அயோடினேஷன். ஜென்ரலாக ஹாலஜினேஷன்ஸ் இந்த கேட்டகரி ஆஃப் ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரிடக்ஷன் அப்படின்றத பார்க்க போகிறோம், சரிங்களா? உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் மீன் பை ரிடக்ஷன் அப்படின்றனா டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் நடக்குதுப்பா ரிடக்ஷன்ஸ். கேட்டலிஸ்ட்டை பொறுத்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்குது, அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்போ நீங்கள் நைட்ரோ மீத்தேன் அப்படின்ற காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. மீத்தேன் என்னப்பா, ஒரே ஒரு கார்பன். நைட்ரோ குரூப் இருந்தால் என்ன சொல்லணும், NO2. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன சேர்த்துருவீங்க, CH3 சேர்த்துருவீங்க, சரிங்களா? ஒரு பாண்ட் இருக்கிறதுனால நீங்கள் என்ன போட்டுருவீங்க, CH3NO2. இதே அந்த காம்பவுண்டோட பேர் என்னது, நைட்ரோ மீத்தேன். இதை நைட்ரோ மீத்தேனை நீங்கள் ஏதாவது ஒரு மெட்டல், நிக்கல் இல்லை பிளாட்டினம் இல்லை பல்லேடியம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி ரிடக்ஷன் பண்ணிங்கன்னா, இட் இஸ் நேச்சர் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இட் கிவ்ஸ் ஹைட்ரஜன் அயான். இது என்னத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஹைட்ரஜனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன நடந்துடும், இந்த ரிடக்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நடப்பா, இந்த மெட்டல் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும்போது இட் கிவ்ஸ் ஹைட்ரஜன் அயான். அப்போ ஹைட்ரஜனை போய் இங்கே என்ன பண்ணலாம், நீங்கள் சேர்க்கலாம். ஹைட்ரஜனை சேர்க்குறீங்கன்னா இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் H2 இதில் உள்ள ஒரு ஆக்சிஜனோட சேர்ந்து என்ன வெளியில் போயிருமா, H2 வெளியில் போயிருப்போம். அப்போ ரிமைனிங் என்ன வந்துடும், CH3 அப்படியே வந்துடும், சரிங்களா? NO1 வந்துடும். ஏன்ப்பா, இந்த ஒரு ஆக்சிஜன் இந்த ரெண்டு ஹைட்ரஜனோட சேர்ந்து என்ன வெளியில் போயிடுச்சு, வாட்டராக போயிடுச்சு. இப்போ ரிமைனிங் ஒரு ஆக்சிஜன் இருக்கும்ல, அதான் சரிங்களா, நைட்ரோ நைட்ரிடோ மீத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப இதை நீங்கள் ஃபர்தராக ரிடக்ஷன் செய்யலாம். ரிடக்ஷன் செஞ்சீங்கன்னா என்னது, கேட்டலிஸ்ட் என்ன யூஸ் பண்ணுவீங்க, இதே கேட்டலிஸ்ட் தான், பிளாட்டினம் ஆர் பல்லேடியம், எனி மெட்டல், நிக்கல், ஏதோ ஒரு மெட்டல், காப்பர், எதனால போட்டுக்கலாம். ஆனால் டெம்பரேச்சர் மட்டும் வேரி ஆகும், நம்ம பார்த்துக்கலாம். ஹீட்டிங் போட்டுருங்க, ஜென்ரலாக இந்த சிம்பிள் போட்டிங்கன்னா இது என்ன நடக்கும், இது இட் கிவ்ஸ் என்னது, ஹைட்ரஜன் அயான். அப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன் போய் சேருமா, இங்கே ஒரு ஹைட்ரஜன் போய் சேருமா, ஹைட்ராக்சில் அமினா மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது CH3NO, இங்கே ஒரு ஹைட்ரஜன் வந்துருதுப்பா NH. அப்போ டபுள் பாண்ட் என்ன பாண்டாக மாறிடுச்சு, சிங்கிள் பாண்ட். ஏன்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், டபுள் பாண்ட் உள்ளது தானே அடிஷன் நடக்க முடியும். அப்போ இங்கே என்ன வந்துடும், OH. அப்போ நைட்ரஜனுக்கு வேலன்சி 1, 2, 3, ஆக்சிஜனுக்கு வேலன்சி 2, ஹைட்ரஜனுக்கு வேலன்சி 1, கார்பனுக்கு வேலன்சி 4, இப்படி ஹைட்ராக்சில் அமீன் அப்படின்னு கிடச்சிருது. நீங்கள் இதே என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபர்தராக நீங்கள்
ரிடக்ஷன் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஏதோ ஒரு மெட்டல் இதே மாதிரி தான், பிளாட்டினம் ஆர் நிக்கல் ஆர் காப்பர் ஏதோ ஒரு மெட்டல் போட்டு ஹீட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா திரும்ப ஹைட்ரஜனை இந்த மெட்டல்ஸ் கொடுக்கும். சரிங்களா, ஹைட்ரஜனை கொடுக்கும்போது சரிங்களா, இந்த ஹைட்ரஜனும் மெட்டல்லேருந்து வந்தது, இந்த ஆக்சிஜனோட சேர்ந்து என்ன வெளியில் போயிடும், வாட்டராக வெளியில் போயிடும். அப்போ இங்கே வாட்டர் வெளியில் போயிட்டு திரும்ப என்ன காமன் இருக்கும், CH3 என்ன பாருக்கு, NH2 பிரைமரி அமீன் கிடச்சிருது. இங்கே ஒரு ஹெச் இருந்துச்சு, இங்கே ஒரு ஹெச் இருக்குது. அப்போ CH3 NH2ன்னு என்னதுப்பா, பிரைமரி அமீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அமீன்ஸ் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் எ டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் அமோனியா. அமோனியான்னா என்னப்பா ஃபார்முலா, NH3 இருந்தால் அமோனியா, அதில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு அல்கைல் குரூப், ஒரே ஒரு அல்கைல் குரூப் இருந்ததுன்னா அதுக்கு பேர் பிரைமரி அமீன். ரெண்டு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ரெண்டு அல்கைல் குரூப் இருந்தால் செகண்டரி அமீன். மூணு ஹைட்ரஜனுக்கு பதிலாக மூணுமே அல்கைல் குரூப்பாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது, டெர்சரி அமீன். இதுதான் சாதாரணமாக ரிடக்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். எல்லா இடத்துலையும் நான் என்ன சேர்த்துருக்கேன், H2, இங்கே என்ன சேர்த்துருக்கேன், H2, இங்கே என்ன சேர்த்துருக்கேன், H2, இப்படி மூணு ஸ்டெப்பாக அவங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்காங்க. இப்போ டோட்டலாக எத்தனை ஹைட்ரஜன்ஸ் ஆட் ஆயிருக்கு, இங்கே ஒரு ரெண்டு, இங்கே ஒரு ரெண்டு, இங்கே ஒரு ரெண்டு, மொத்தம் ஆறு ஹைட்ரஜன் நம்ம சேர்த்துருக்கோம். அப்போ நைட்ரோ காம்பவுண்டை ரிடக்ஷன் செஞ்சிங்கன்னா அமீன்ஸ் கிடைக்குது. இதை தான் நீங்கள் படிக்கணும், நைட்ரோ காம்பவுண்ட்ஸை ரிடக்ஷன் செஞ்சிங்கன்னா அமீன் காம்பவுண்ட் கிடைக்குது. இதே வந்துட்டு நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் நடத்தலாம், அதுக்கான ரியேஜன்ஸ் போடணும். சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரோமீத்தேன் எடுத்துக்கங்க. நைட்ரோமீத்தேன் என்னப்பா, CH3NO2 இதை எடுத்துகிட்டு ஸ்ட்ராங் ரிடியூசிங் ஏஜென்ட் டின் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் என்னப்பா போடலாம், HCl, டின் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், டின் அப்படின்ற ஒரு மெட்டலோட ஆசிட்டும் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா இட் கிவ்ஸ் இந்த மாதிரி ஃபர்தராக ரெண்டு ரெண்டாக போட்டு வந்தாங்கள, 2+2 4, 4+2 6. இது என்ன பண்ணும், ஆறு ஹைட்ரஜனை இது கொடுக்கும். இதோட எபிலிட்டி என்னன்னா இட் கிவ்ஸ் ஹைட்ரஜன் அயான்ஸ் மோர் தென் 6. அந்த மாதிரி 6 ஹைட்ரஜனை கொடுக்கும்போது இந்த ரெண்டு ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிரும். அப்போ ஆக்சிஜன் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜனுக்கு பேர் என்னப்பா சொல்லியிருந்தோம், ஆக்சிடேஷன். ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜனுக்கு பேர் என்னது, சாரிப்பா ரிடக்ஷன். ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜனுக்கு பேர் என்னது, ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தோம். சரிங்களா, அப்போ இந்த ரெண்டு ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிரும். இப்போ ரெண்டு ஆக்சிஜன் போயிருச்சுன்னு வச்சுங்களேன், ரெண்டு ஆக்சிஜன் அப்படி போட்டுருக்கு, இங்கே உள்ள ஆறு ஹைட்ரஜனும் நாலு ஹைட்ரஜன் இங்கே வந்துடும், 2×2 என்னது 4. அப்போ ரிமைனிங் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, ஆறில் நாலு ஹைட்ரஜன் இங்கே போயிடுச்சு, மிச்சம் உள்ள ரெண்டு ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜனுக்கு பதிலாக வந்துடும். அப்போ ஒரே ஸ்டெப்பில் ப்ராடக்ட் போடுது, CH3 இந்த O2க்கு பதில் என்னப்போ வந்துடும், NH2 அப்படின்னு வந்துடும். அப்போ இங்கே ஒரு ரெண்டு ஹைட்ரஜன், இங்கே என்னதுப்பா, இங்கே ஒரு ரெண்டு நாலு ஹைட்ரஜன். அப்போ இந்த ரெட் கலரில் எழுதிக்கும் பார்த்தீங்களா, இந்த ஆறு ஹைட்ரஜன் தான் இங்கே ரிடக்ஷன்லேருந்து வந்தது அப்படின்றத நான் வச்சுக்கணும். சரிங்களா, இதேமாதிரி வேறு ரியேஜன் போடலாம் நீங்கள். வேறு ரியேஜன்னா சார், ஜிங்க் HCl போட்டீங்கன்னா ஆறு ஹைட்ரஜனை கொடுக்குது. இப்போ இன்னொரு ரியேஜன் என்ன சொல்கிறாங்க, ஜிங்க் அமோனியம் குளோரைடு அப்படின்ற மாதிரி போடுறாங்க. இப்போ CH3NO2 இதோட ரியேஜெண்ட்டை மாற்றும். இங்கே சாதாரணமாக மெட்டல் மட்டும் போடுறோம், இங்கே மெட்டலோட ஆசிட் போடுறோம், இப்போ வேறு மெட்டல் போடுறோம், என்ன மெட்டல், ஜிங்க்கு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் என்னதுப்பா, அம்மோனியம் குளோரைடு. இது வந்துட்டு என்ன என்ன மீடியம், மெட்டல் கேட்டலிஸ்ட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிட்டிக் மீடியம், மெட்டல் கேட்டலிஸ்ட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூட்ரல் மீடியம் சால்ட்டு. இது வந்துட்டு H+ தான் அதிகமாக இருக்கும். இங்கே வந்துட்டு என்னதுப்பா, ஈக்குவலாக மாட்டா போலார் நேச்சர் மாதிரி ப்ளஸ் மைனஸ் இருக்கும், NH4+ CH-, இஸ் கால்ட் சால்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த சால்ட் மீடியம் நியூட்ரல் மீடியத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா இட் கிவ்ஸ் என்னது, 4 ஹைட்ரஜன் அயன்ஸை கொடுக்கும் அப்படின்ற கான்செப்ட் நான் வச்சுக்கணும். எத்தனை ஹைட்ரஜனை கொடுக்கும், இதோட எபிலிட்டி 4. இது மெட்டல் கேட்டலிஸ்ட்டு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வந்துட்டு ஆசிட் மீடியம்னா 6 ஹைட்ரஜனை கொடுக்கும், என்னது நியூட்ரல் மீடியம் மெட்டல் கேட்டலிஸ்ட்டு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூட்ரல் மீடியம்னா 4 ஹைட்ரஜன் அட்டத்தை கொடுக்கும். அப்போ இங்கேருந்து 4 ஹைட்ரஜன்னா இங்கே உள்ள 2 ஹைட்ரஜன் அப்படியே வந்துடும், ரெண்டே ரெண்டு ஹைட்ரஜன். இங்கே உள்ள ஒரு ஆக்சிஜனோட சேர்ந்து என்ன போயிடும், ஒரே ஒரு வாட்டர். அப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னப்பா, ஆசிட் மீடியம்னா எத்தனை ஹைட்ரஜன் கொடுக்குறாங்க, எத்தனை வாட்டர் ரிலீஸ் பண்ணுது, ரெண்டு வாட்டர். இதே நியூட்ரல் மீடியம்னா எத்தனை வாட்டர் ரிலீஸ் ஆகுது, ஒரே ஒரு வாட்டர் மட்டும் ரிலீஸ் பண்ணுது. இப்போ ரிமைனிங் என்னப்பா இருக்குது, CH3 இங்கே என்ன இருந்துருக்குச்சு, எண்ணு. இங்கே ஒரு ஆக்சிஜன் தான் வாட்டருக்கு போயிருச்சு, அப்போ இன்னொரு ஆக்சிஜன் இருக்கும்ல, அதை போட்டேன். சரிங்களா, இங்கே எத்தனை ஹைட்ரஜன் பறந்துச்சு, 4 ஹைட்ரஜன் இருந்துச்சு, அந்த ரெண்டு ஹைட்ரஜன் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், ஹைட்ராக்சில் அமீன் அப்படின்ற காம்பவுண்ட் கிடைக்குது. சரிங்களா, ஜென்ரலாக ஹைட்ராக்சில் அமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களாப்பா, இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம், இதே இதில் நைட்ரோ காம்பவுண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, இதே அல்கைல் நைட்ரைட்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா, இது நைட்ரோ காம்பவுண்ட்னா இதுக்கு ஐயப்பாக்க நேம் சொன்னீங்கன்னா நைட்ரோமீத்தேன் சார். சரிங்களா, நைட்ரோமீத்தேன். இதே வந்துட்டு இதை நீங்கள் வேறு மாதிரி எழுதுறோம். சரிங்களா, ஐசோமெரிஸ்டில் எப்படி எழுதுவீங்க, CH3ON BO இந்த மாதிரி எழுதுறீங்க. சரிங்களா, இந்த மாதிரி, அதாவது இந்த காம்பவுண்டை பேர் என்னது, இது நைட்ரோமீத்தேன், இது பேர் அல்கைல் நைட்ரைடு. இல்லை ஸ்பெஷலாக சொல்லணும்னா மெத்தில் ஒரே ஒரு கார்பன் இருக்கனால இது பேர் என்னது, மெத்தில் நைட்ரைடு. சரிங்களா, நைட்ரோ காம்பவுண்ட் கிடையாது, மெத்தில் நைட்ரைடு. இந்த மெத்தில் நைட்ரைடு எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்ட்ராங் ரிடியூசிங் ஏஜென்ட், என்னதுப்பா, டின் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இதோட நேச்சர் என்ன, எத்தனை ஹைட்ரஜன் கொடுக்கும், 6 ஹைட்ரஜனை கொடுக்கும். எத்தனை ஹைட்ரஜன் கொடுக்கும், 6 ஹைட்ரஜன் கொடுக்கும். 6 ஹைட்ரஜனை கொடுக்கும்போது மெத்தில் நைட்ரைடு அப்படின்ற காம்பவுண்ட் என்ன கிடச்சிருதுப்பா, ஆல்கஹாலாக கிடச்சிருது. அப்போ இங்கே என்ன இருக்குப்பா, CH3 ஓ இருக்கா,
இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகி இங்கே போய் ஒரு ஹைட்ரஜன் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இப்போ தான் என்னது ரிடக்ஷன் அப்படின்ற மாதிரி கிடச்சிது. அப்போ இங்கே என்ஓ இருக்கப்போ இந்த என்ஓவில் இதுவும் தனியாக பிரிஞ்சது, ஏன்னா இந்த ஏஜென்ட் அப்படி போடுறதுனால ஆசிட் மீடியம் போடுறதுனால இந்த என்ஓட போயிட்டு மூணு ஹைட்ரஜன் சேர்ந்துது. சரிங்களா, நான் இந்த ஆறு ஹைட்ரஜனை எழுதி கட்டுறேன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் போட்டேன், இங்கே எத்தனை ஹைட்ரஜன் போடுறேன், மூணு. மொத்தம் எத்தனை ஹைட்ரஜன் வந்துருச்சு, நாலு வந்துருச்சு. ப்ளஸ் ரிமைனிங் என்னப்பா இருக்குது, இங்கே உள்ள ஆக்சிஜனோட ரிமைனிங் ரெண்டு ஹைட்ரஜனும் சேர்ந்து ஆக்சிஜனாக மாறும். அப்போ இது என்னது, வாட்டர். சரிங்களா, ஹச் டூ ஓ. அப்போ ரெண்டு அஞ்சு ஆறு ஹைட்ரஜனும் இந்த ஃபார்மெட்டில், எப்போ மெத்தில் நைட்ரேடாக இருந்தால், இதே நைட்ரோ மெத்தேனாக இருந்தால் அமீன்ஸ் கிடைக்குது, நைட்ரோ மெத்தில் நைட்ரேடாக இருந்தால் என்ன கிடைக்குது, ஆல்கஹால்ஸ் கிடைக்குது. கன்வர்ஷன்ஸ் கேட்பாங்க, இன்டெரக்டாக கொஸ்டின் கேட்பாங்க, நைட்ரோ மெத்தேனை எப்படி நீங்கள் அமீனாக மாற்றுவீங்க, இந்த மாதிரி இந்த ரீஜன் பண்ணணும், நைட்ரோ மெத்தேனை எப்படி ஹைட்ராக்சில் அமீனாக மாற்றுவீங்க, இல்லைனா மெத்தில் நைட்ரேடை எப்படி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதை இன்டெரக்டாக கொஸ்டின் கேட்பாங்க, ரைட்டாக அப்சர்வ் பண்ணிக்கங்க. ஆனால் என்னது கான்செப்ட், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் கால்ட் என்னது ரிடக்ஷன், இல்லைனா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், இல்லைனா போத். சரிங்களா, ரெண்டுமே நடந்தால் அதுக்கு பேர் என்னது ரிடக்ஷன். இப்போ இது மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். சரிங்களா, ஹைட்ரோலைசிஸ். ஹைட்ரோலைசிஸ், ஹைட்ரோ அப்படின்னாலே என்ன பார்த்தோம், வாட்டர். ஹைட்ரோலைசிஸ்னா அடிஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணி ப்ராடக்ட் வரும், அந்த ப்ராடக்டை வச்சு இந்த கிவன் காம்பவுண்ட் இஸ் ப்ரைமரி ஆர் செகண்டரி ஆர் டெர்சரி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். அதாவது ப்ரைமரி நைட்ரோ காம்பவுண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோட்டு குரூப் அட்டாச்சாக இருக்க கார்பனோட ஒரே ஒரு அல்கைல் குரூப் ப்ரெசண்டாக இருக்கும், ஒரே ஒரு கார்பன் டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கும். சரிங்களா, ஒரே ஒரு கார்பன் டைரெக்டாக அட்டாச் இருக்கும், ரிமைனிங் என்னவாக இருக்கும், ரெண்டுமே ஹைட்ரஜனாக இருக்கும். இப்படி இருந்ததுன்னா அந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லணும், நம்ம ப்ரைமரி காம்பவுண்ட்ஸ். இங்கே என்னோட்டு குரூப் அட்டாச்சாக இருக்க கார்பனோட ரெண்டு கார்பன் அட்டாச் ஆகிருக்கும். சரிங்களா, ரெண்டு கார்பன் டைரெக்டாக அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது செகண்டரி. அப்போ இது செகண்டரி, இது என்னப்பா ப்ரைமரி. என்னோட்டு குரூப் அட்டாச் இருக்க கார்பனோட மூணுமே கார்பன் அட்டாச்சாக இருந்துச்சுன்னா, சரிங்களா, மூணுமே கார்பன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட் என்ன சொல்லுவோம், நம்ம டெர்சரி காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ இதை வந்துட்டு நீங்கள் ரெண்டே ரெண்டு கார்பன் தான் அட்டாச் ஆயிருக்கும், இப்போ ரிமைனிங் என்ன அட்டாச் ஆயிருக்கும்ப்பா, ஹைட்ரஜன். அப்போ இங்கே பாருங்கள், ஒரே ஒரு கார்பன் இருக்கிறதுனால ஒரு கார்பனோட வேலன்சி ஃபோர் வரணும். அப்போ ஒரு பாண்ட் இருக்கிறனால என்ன போட்டுருணும், சிஹெச் த்ரீ. கார்பனுக்கு வேலன்சி ஃபோர்னால ஒரு பாண்ட் இருக்கனால இங்கே மூணு ஹைட்ரஜன் சேர்த்துட்டேன், இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் வேலன்சி கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல செக் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு பாண்ட் இருக்கனால என்ன போட்டுரும், நீங்கள் சிஹெச் த்ரீ அப்படின்னு போட்டணும். இங்கேயும் ஒரு பாண்ட் இருக்கனால இங்கேயும் சிஹெச் த்ரீ, இங்கே என்ன ஒன் டூ த்ரீ ஃபோர் கரெக்டாக வேலன்சி இருக்குது கார்பனுக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன போட்டலாம், சிஹெச் த்ரீ. இங்கே என்ன போட்டுருவீங்க, சிஹெச் த்ரீ, இங்கேயும் சிஹெச் த்ரீ. அப்போ இந்த காம்பவுண்டோட பேர் என்னப்பா, டெர்சரி காம்பவுண்ட். ப்ரைமரி காம்பவுண்ட்னா என்ஓடூ குரூப் அட்டாச் இருக்க கார்பனோட ஒரே ஒரு அல்கைல் குரூப், மெத்தில் குரூப்போ எத்திலோ ஏதோ ஒன்று ஒரே ஒரு கார்பன் தான் டைரெக்டாக லிங்க் ஆகிருக்கும் ப்ரைமரி. என்ஓடூ குரூப் அட்டாச் இருக்க கார்பனோட ரெண்டு கார்பன் டைரெக்டாக லிங்க் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது செகண்டரி. என்ஓடூ குரூப் அட்டாச் இருக்க கார்பனோட மூணு கார்பன் டைரெக்டாக அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது டெர்சரி அப்படின்றது. இதை ஹைட்ரோலிசிஸ் பண்ண போகிறோம், ஹைட்ரோலிஸ்னா அடிஷன் ஆஃப் வாட்டர், அதனால் வாட்டர் நான் போட்டு காமிச்சிருக்கேன். சரிங்களா, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிட்டிக் மீடியம் ஹச்சிசியலோ இல்லை ஹச் டிஎஸ்ஓ ஃபோரோ இருந்தா, சரிங்களா, இவங்க என்ன சொல்லிடுறாங்க, ப்ரைமரி காம்பவுண்ட்ஸாக இருந்தால் ஹைட்ராலிஸ் பண்ணும்போது என்ன கிடச்சிருமா, ஆசிட்ஸ் கிடச்சிருமா, சிஹெச் த்ரீ சிஓ ஓஹெச். இதே செகண்டரி காம்பவுண்டாக இருந்தது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் மீடியத்தில் போடும்போது என்ன கிடச்சிருமா, அவங்களுக்கு கீட்டோன்ஸ் கிடச்சிருமா. சரிங்களா, சிஹெச் த்ரீ சிஓ சிஹெச் த்ரீ அப்படின்ற மாதிரி கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே டெர்சரி காம்பவுண்டாக இருந்தால் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் மீடியத்தில் நோ ரியாக்ஷன்ஸ், அப்போ எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ரைமரி காம்பவுண்ட்ஸ் என்ன கிடைக்குது, ஆசிட், செகண்டரி காம்பவுண்டு கீட்டோன், டெர்சரி காம்பவுண்டு நோ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை நீங்கள் படிச்சுக்கணும், டு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ரைமரி ஆர் செகண்டரி ஆர் டெர்சரி ஹைட்ராலிசிஸ் ப்ராடக்ட் என்ன வருது, ப்ரைமரி காம்பவுண்ட் இருந்த ஆசிட். சரிங்களா, இதோட பேர் உங்களுக்கு தெரியும், எத்தனோயிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, எத்தனோயிக் ஆசிட், இதோட ப்ராடக்ட் நேம் தெரியும் உங்களுக்கு. இது ஜென்ரலாக அசிட்னு சொல்லுவாங்க, ஒன் டூ த்ரீ இருக்கிறனால என்ன சொல்லுவாங்க, ப்ரொப்பு, சிங்கிள் பாண்ட் இருக்கிறனால ஏன் கீட்டோன், அதனால டூ ஓன், ப்ரொப்பேன் டூ ஓன் அப்படின்றது ஐயப்பாக் நேம். சரிங்களா, இது வந்துட்டு நீங்கள் லைட்டாக மெமரி பண்ணிக்கோங்க, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ இதோட சைடு ப்ராடக்ட் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பண்ணிங்கன்னா ஹைட்ராக்சில் அமீன் கிடைக்குது, என்ஹெச் டூ ஓஹெச் அப்படின்ற காம்பவுண்ட் கிடைக்குது. ஏன்பா இங்கே நைட்ரஜன் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஆக்சிஜன் இருக்குலாம் எல்லாம் சேர்ந்து ஹைட்ராக்சில் அமீன். இது இதோட என்ன சைடு ப்ராடக்ட் கிடைக்குதா, நைட்ரஸ் ஆக்சைடு. நைட்ரஸ் ஆக்சைடுனா என்னதுப்பா, லாஃபிங் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். லாஃபிங் கேஸ்னா என்னது, சிரிப்பூட்டு மாய்வு. இதை என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் மயக்க மருந்தா. சரிங்களா, அனஸ்தெட்டிக்ஸாக யூஸ் பண்ணுவாங்க நைட்ரஸ் ஆக்சைடு, இப்போ தான் அனஸ்தெட்டிக்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, இந்த மாதிரி ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகுது, நைட்ரஸ் ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆகுதான். செகண்டரி காம்பவுண்ட்லேருந்து நைட்ரஸ் ஆக்சைடு ரிலீஸ் ஆகுதான். ப்ரைமரி காம்பவுண்ட்லேருந்து அடிஷனல் ப்ராடக்ட் என்ன கிடைக்குது, ஹைட்ராக்சில் அமீன், ஓஹெச் குரூப் அமீன்.
அதனால ஹைட்ராக்சி அமீன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி பாருங்க, கரெக்டாக வருதான்னு. டோட்டலாக ஹைட்ராலிஸ் பண்ணும்போது இங்கே உள்ள காம்பவுண்ட் அப்படியே வந்துருச்சு, CH3 வந்துருச்சு, இந்த கார்பன் அப்படியே வந்துருச்சு. இங்கே என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது? ஒரு ஆக்சன், ரெண்டு, டோட்டலாக இங்கே மூணு ஆக்சன் இருக்குது. இங்கே எத்தனை ஆக்சன் பாருக்கு? ரெண்டு, ஒன்று, மூணு. நீங்கள் ரெண்டு, ஒன்று, மூணு ஆக்சன் இங்கே இருக்குது, இங்கேயும் ஒன்று, ரெண்டு, மூணு ஆக்சன் ப்ராடக்ட் சைடில் வந்துருச்சு. சரிங்களா? எத்தனை ஹைட்ரஜன் பார்க்கு? 1, 2, 3, 4 லெஃப்ட் சைடில், சாரி ரியாக்டன் சைடில் 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன், ரெண்டு, ஒன்று, மூணு, மூணு, ஒன்று, நாலு ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. இது மட்டும் தான் இங்கே கேஸாக வெளியில் போகிறதுனால இங்கே பேலன்ஸிங் கொடுக்கல. சரிங்களா? இங்கே நைட்ரஸ் ஆக்சின்றது என்னது? லாஃபிங் கேஸ் அப்படின்னு சொன்னதுனால இங்கே வந்துட்டு நம்மளுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இல்லை. நீங்கள் என்ன நான் வச்சுக்கணும், ப்ரைமரி நைட்ரோ காம்பவுண்ட்ஸை ஹைட்ரோலைசிஸ் செஞ்சீங்கன்னா, சரிங்களா, என்ன கிடைக்குதுப்பா? ஆசிட். செகண்டரி நைட்ரோ காம்பவுண்ட்ஸை ஹைட்ராலிசிஸ் செஞ்சீங்கன்னா கீட்டோன். டெர்சரி காம்பவுண்ட்ஸை ஹைட்ராலிஸ் பண்ண முடியாது, நோ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம், இப்போ நைட்ரோ காம்பவுண்ட்ஸ்க்கு பார்த்தோம்ல, அதே மாதிரி CH3ONO இப்படி ஒரு காம்பவுண்ட். என்னப்பா, நைட்ரோ காம்பவுண்டோட ஐசோமர், ஒன் ஆஃப் த ஐசோமர். இதை இதே காம்பவுண்டை நான் எப்படி எழுதலாம்? சரி, ரைட்டு, இதை வச்சுக்கோங்க. சாரி, இதே காம்பவுண்டை நான் மாற்றி எழுதுறேன். இது என்ன எடுத்திருக்கேன், CH3CH2NO2, அதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். ONO NO2 அப்படின்றது தான் இப்படி எழுதியிருக்கேன், இதே காம்பவுண்ட் எழுதியிருக்கேன். சரிங்களா? இதுக்கு நீங்கள் ஐபாக்கிங் கொடுத்தீங்கன்னா எத்தில் நைட்ரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தில் காம்பவுண்டு, நைட்ரோன்னு சொல்லக்கூடாது. ONO இருக்கனால என்ன சொல்லிடணும், நைட்ரைடு, எத்தில் நைட்ரைடு அப்படின்ற காம்பவுண்டை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃபர்தராக ஹைட்ராலிசிஸ் செய்ய போகிறீங்க. சரிங்களா? ஹைட்ராலிஸ் பண்ணால் என்ன கிடைச்சிருதான், சிம்பிளாக இங்கே ஆல்கஹால் தான் கிடைக்குது. அங்கே பண்ண மாதிரியே அங்கே ஒன்று பார்த்தோம்ல, என்னப்பா, ரிடக்ஷன் பண்ணாலும் ஆல்கஹால் தான், ஹைட்ராலிஸ் பண்ணாலும் ஆல்கஹால் தான். எப்படிப்பா ஹைட்ராலிஸ் பண்ணிங்கன்னா இது எப்படி பெரிய அடையும், H+ ஆகும், OH- மைனஸ் ஆகும். சரிங்களா? இந்த H போய் இந்த ஆக்சிஜனோட கம்பைன் ஆயிடும். அப்போ என்னப்பா ப்ராடக்ட் வரும், CH3CH2OH. சரிங்களா? ஆல்கஹால்ஸ் வந்துருச்சு. ரிமைனிங் என்னப்பா இருக்குது, NO இருக்குது. NOவோட இங்கே என்ன இருக்குது, OH இருக்குது. இது எப்படி எழுதலாம், நான் ஆசிட் ஃபார்மேட்டில் எழுதுறேன். சரிங்களா? இது ப்ளஸ் சிம்பிள்ப்பா, ஆசிட் ஃபார்மேட் எழுதினா HNO2 அப்படின்னு வருது, நைட்ரோஸ் ஆசிட் அப்படின்னு வந்துருது. சரிங்களா? ஏன்ப்பா, இந்த இருக்கு N, அந்த என்ன போட்டேன், இந்த இருக்கு ஆக்சன், இங்கே ஒரு ஆக்சன் இருக்குது. அப்போ என்ன வந்துடும், ரெண்டு ஆக்சன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, நைட்ரோஸ் ஆசிட். அதான் HNO2 HNO2 அதான் நைட்ரஸ் ஆசிட்டாக வந்துடுது. அப்போ நைட்ரைடு அப்படின்ற காம்பவுண்டை நீங்கள் ஹைட்ராலிசிஸ் செஞ்சீங்கன்னா, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் மீடியம், சரிங்களா, என்ன கிடச்சிருது, ஆசிட் ஆர் பேசிக் மீடியம் கூட போடலாம்னு சொல்கிறாங்க, என்ன கிடச்சிருது நம்மளுக்கு, ஆல்கஹால்ஸ் கிடச்சிருது. சரிங்களா? நான் வச்சுக்கோங்க, ஹைட்ராலிசிஸ் முடிஞ்சிருச்சு. தேர்ட் ஒன்று என்னப்போ பார்த்தோம், ஹாலஜினேஷன் ரியாக்ஷன். ஹாலஜினேஷன், வாட் இஸ் மீன் பை ஹாலஜினேஷன்ஸ், அடிஷன் ஆஃப் குளோரின் ஆர் அடிஷன் ஆஃப் புரோமீன், ஏதாவது ஒன்று. சரிங்களா? மேக்ஸிமம் குளோரினேஷனும் புரோமினேஷன் தான் செய்வோம் ஹாலஜினேஷனாக. ஃப்ளோரினேஷன்லாம் இருக்குது, இருந்தாலும் குளோரினேஷன் புரோமினேஷன் தான் மோர் ஸ்டேபிள். ஃப்ளோரினேஷன்லாம் ஈஸியாக டிசோசியேட் ஆயிரும். அப்போ ஹாலஜினேஷனாக ஜென்ரலாக குளோரினேஷன் ஆர் புரோமினேஷன், இந்த ரியாக்ஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குளோரினேஷன் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? குளோரினேஷன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அடிஷன் ஆஃப் குளோரின், இங்கே உள்ள ஹைட்ரஜனுக்கு பதிலாக என்ன குரூப் வந்து சேர்ந்துடும், குளோரின் வந்து சேர்ந்துடும். சரிங்களா? குளோரினேஷன் இந்த ப்ரெசன்ஸாக பேசிக் மீடியத்தில் செய்கிறாங்க. சரிங்களா? பேசிக்னா என்னப்பா சொல்லணும், NaOH. சரிங்களா? அப்போ தான் இந்த ரியாக்ஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே என்ன குரூப் வெளியில் போகுது, இங்கே பேஸ் போட்டாங்கன்னா இந்த காம்பவுண்ட்லேருந்து ஆசிட் வெளியில் போகுதுன்னு அர்த்தம். அப்போ தான் அந்த வெளியில் போகிற ஆசிட்டும் இந்த பேஸும் சேர்ந்து சால்ட்டாக மாறும். அதனால இந்த இடத்துல என்ன வெளியில் போகுதுன்னு பாருங்களேன், இந்த இடத்துல மூணு ஹைட்ரஜனையும் ரீப்ளேஸ் பண்ணுது. அப்போ மூணு HClலாம் வெளியில் போயிடும். இங்கே உள்ள மூணு ஹைட்ரஜனும் இங்கே உள்ள மூணு CLஓட சேர்ந்து என்ன வெளியில் போயிடும், மூணு HClலாம். இங்கே மூணு ஹச் வெளியில் போச்சிருப்பா, அதுக்கு பதில் என்ன வந்து சேர்ந்துருப்பா, மூணு CL3 வந்துடும். சரிங்களா? அப்போ மூணு CL3, அடுத்து என்ன இருக்குது, NO2 அப்படின்னு வந்துடும். அப்போ எல்லா ஹைட்ரஜனுக்கு பதிலாகவும் என்ன வந்து சேர்ந்துருது, மூணு குளோரின் வந்து சேர்ந்துருது. அப்போ மொத்தம் எத்தனை குளோரின் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு மூணு, இங்கே ஒரு மூணு, மொத்தம் ஆறு குளோரின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே மூணு மாலிக்குள் போட்டால் தான் ஆறு குளோரின் அப்படின்றது பேலன்ஸ் ஆகும், மற்ற எல்லாம் பேலன்ஸ் ஆகிருக்கு. இந்த காம்பவுண்டோட பேர் கமர்ஷியல் நேமில் என்ன சொல்கிறாங்க, குளோரோபிக்ரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? குளோரோ பிக்ரீன். சரிங்களா? இது வந்துட்டு என்னவா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, சாயில் ஸ்டெர்லைசிங் ஏஜென்ட், 11th ஸ்டாண்டர்டில் இருக்கும் புக்கில் இங்கே கொடுக்கல, சாயில் ஸ்டெர்லைசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. சாயில் ஸ்டெர்லைசிங் ஏஜென்ட்னா மண்ணை வளப்படுத்தக்கூடிய காரணியாக யூஸ் பண்ணுவாங்க, உர மாதிரி தான். சரிங்களா? நைட்ரோ, இதுக்கு பேர் அயுபாக் நேம் என்ன சொல்லலாம்ப்பா, ட்ரைக்ளோரோ நைட்ரோ மீத்தேன். ஏன்பா, இங்கே ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது அயுபாக் நேம்னா, இதுக்கு என்ன சொல்லலாம், ஒரு கார்பன் தான், மீ சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால ஏன். அப்போ என்ன சொல்லுவாங்க, நைட்ரோ குரூப்பை முன்னாடி சேர்ப்பீங்களா, அப்போ நைட்ரோ மீத்தேன். ஆனால் முன்னாடி என்னப்பா இருக்குது, இன்னும் குளோரின் வேறு இருக்குது. அப்போ இது எத்தனை குளோரின் இருக்குது,
மூணு குளோரின் இருக்கிறதுனால இதோட பேர் என்னது ட்ரைக்ளோரோ நைட்ரோ மீத்தேன். ஏன்னா குளோரின் தான் அல்ப படிக்கல ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கடுத்தா நைட்ரஜன், சி கடுத்தா எண்ணு வரும். அதனால ட்ரைக்ளோரோ நைட்ரோ மீத்தேன், அதோட காமன் நேம் தான் என்ன சொல்லுவாங்க குளோரோபிக்ரேன். இதோட மெயின் யூசஸ் என்னன்னா சாயில் ஸ்டெர்லைசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனு சார். இதை யூஸ் பண்ணி நைட்ரோ ஈத்தேன் பண்ணலாமா அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்துட்டு டாக்ஸிக் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் குளோரினேஷன் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்ன எடுத்திருக்கோம் நைட்ரோ மீத்தேனுக்கு பதிலாக நைட்ரோ ஈத்தேன் எடுத்திருக்கோம். இதை வச்சு நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா புக்கில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்துட்டு என்னது டேமேஜ் ஜெனட்டிக் ரீதியாக, சரிங்களா? அதாவது ஜெனட்டிக்ஸ்னால் என்னதுப்பா மரபியல் ரீதியாக இது குறைபாடுகளை ஏற்படுத்தும் அப்படின்றனால இந்த ரியாக்ஷன்ஸ் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஹார்ம்ஃபுல் டு த நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலத்தை இது பாதிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இப்போ ஹாலஜினேஷன்ஸ் முடிஞ்சிருச்சு, சரிங்களா? அதே மாதிரி இப்போ பார்த்தது ஃபுல்லாக அலிஃபேட்டிக் நைட்ரோ காமன்ஸ்க்கு பார்த்தோம், இப்போ என்ன பார்க்க போகிறோம் அரோமேட்டிக் நைட்ரோ காமன்ஸ்க்கு நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸ்டாப் பண்ணிட்டு